ஆருத்ரா ஸ்கேமுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ இதில் பிஜேபி கதற வேண்டிய தமிழ்நாடு பாஜகவை நீங்க ஒரு கட்சியா எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அதை கட்சியாலாம் பார்க்கல, அது ஒரு கேங்கு. கேங்குலாம் கிரிமினல் கேங்கா? ஆம்ஸ்ட்ராங் கொலையை முன்வைத்து அண்ணாமலை பல்வேறு சர்ச்சைகளை வந்து கிளப்பிட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன சுத்தி வந்தாலும் எப்படி போட்டு பல்ட்டி அடிச்சாலும் இந்த மாதிரி லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கையை போட்டு வண்டியை நேராக ஓட்டுறதெல்லாம் மயிலாப்பூர்ல பிராமின் ஃபண்டு ஒரு 500 கோடி பிஜேபி அதுலயும் கைய வச்சுட்டாங்க. ஆமா, அது நான் ஒரு தலித் சமூகத்தில் இருந்து வருகிறேன், அதனாலதான் என்னை வந்து ஒரு ரவுடி அப்படின்னு பிராண்ட் பண்ணணும்னு அண்ணாமலை நடந்துக்கிறாரு அப்படின்னு செல்வப்பெருந்தகை சொல்றாரு. அது அந்த வாதம் வந்து சரியா? சரியான வாதம். அது ஒரு 2 மாநில தலைவர்களுக்குள் தேசிய கட்சியின் மாநில தலைவர் அப்படி இல்லையே, அந்த மாதிரி பேசலையே அவரு. அவரு பேசும்போது அந்த பாடி லாங்குவேஜ பாருங்க, ஒரு சாதி அகங்கார. அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பாமல் விடமாட்டோம் அப்படின்றதையும் சொல்றாரு. அதுலயும் காங்கிரஸ் உறுதியா நிக்க போகுதா? காங்கிரஸ் உங்க கூட்டணி கட்சியினுடைய ஆட்சிதான் நடக்குது, நீங்க அப்படி குற்றம் இருந்தா கைது செய்யலாமே. தமிழகத்துல நடக்கிற பல கைதுகள்ல இருக்கிற ஆளுங்களை தோண்டி எடுத்தாலே நான் பாஜக மெம்பரா இருக்கேன் இப்படிதான் சொல்றாங்க. பாஜக இருக்கலாம் கைது பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தலித்துகள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள். போய் உத்தரப்பிரதேசத்தில் ஏதாவது நடந்தால் எல்லாரும் வந்து கொதிக்கிறீங்க, இங்கே நடந்தால் ஏன் யாரும் பேச மாட்டேங்க? யூபி மாதிரி ஒரு விளங்காத லா நாடு இருக்கிற இடத்துல கொண்டு போய் தமிழ்நாடை கம்பேர் பண்ணுறது வந்து இவர் யாருக்கு? இங்கே பாருங்க எவ்வளவு ரவுடிகளை வந்து என்கவுண்டர் பண்ண. இல்லை, அங்கே வந்து ரவுடிசம் வந்து ரவுடிகள் பண்ணலை. தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்தவர் தோழர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் தெரியலாம் சார். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் ஆம்ஸ்ட்ராங் கொலை, அது ஒரு மிகப்பெரிய அளவில் கண்டனம் செய்யப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குது. அந்த கொலையை முன்வைத்து அண்ணாமலை பல்வேறு சர்ச்சைகளை வந்து கிளப்பிட்டு இருக்கிறாரு. இப்போ காங்கிரஸ் தலைப்புல உங்கள் தலைவர் வந்து ஆருத்ரா அப்படின்ற ஒரு விஷயத்த அதில் கேள்வியாக முன்வைக்கிறாரு, நீங்களும் கூட அதை முன்வைக்கிறீங்க. இன்னொரு புறம் வந்து அண்ணாமலை செல்வ பிறந்தகை வந்து ஒரு ரவுடி ஷீட்டர், ஒரு அவர் ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குது, அவர் மேலே குண்டாஸ் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது, இவர் வந்து காந்தியவாதியா, அப்படியெல்லாம் கேள்விகளை கேட்குறாரு. அதாவது இப்படி வைலண்ட்டாக அண்ணாமலை ரியாக்ட் பண்ணும்போதே எல்லோ உள்குத்து இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியணும். அதாவது தனி மனித தாக்குதல்கள் வந்து எப்போவுமே எப்போ ஒருத்தங்க பண்ணுவாங்கன்னா எப்போ அந்த சப்ஜெக்டில் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. எங்களுடைய தலைவர் செல்வப்பிரந்தகை அவர்கள் ரொம்ப கிளியரான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு, ஆருத்ரா ஸ்கேமுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ இதில் பிஜேபி கதற வேண்டிய காரணம் ஒன்று இருக்குது, அது வந்து இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வரும். ஆருத்ரா ஸ்கேமையே இவங்க வந்து மூட பார்க்குறாங்க. ஆனால் இதில் இவங்களுடைய கட்சியினருக்கும் தெரிந்தே இவர்கள் வந்து சில பேர் அதை வளர்த்து விட்டுருக்காங்க, அதை வந்து மூடி மறைக்க பார்க்குறாங்க. அது ஹரீஷ், ஒன் ஆஃப் த டைரக்டர், அவருக்கு மாநில செயலாளர் பதவி கொடுத்தாங்க. அப்போ அதனால அண்ணாமலைக்கு என்ன கிடைச்சதுன்னு நான் கேட்குறேன். இல்லை, பிரதமரை வரவேற்கிற வரவேற்பு குழுவில் அந்த நபரை போட்டாங்க. கரெக்டு. ஸோ அந்த அந்த எரிச்சல் திரு செல்வப்பிரந்தகை அவர்கள் சரியான கேள்வியை கேட்டதனால் அந்த எரிச்சலில் ஏற்பட்ட வெறித்தனமான தாக்குதல் அது. அதுக்கெல்லாம் ஒன்றும் சென்ஸ் கிடையாது. அமித்ஷாவுடைய பட்டியலை இன்னைக்கு எடுத்து நானே காலையில் போட்டிருக்கேன். அதாவது வந்து இந்திய வரலாறுலேயே தடிப்பாருன்னு சொல்லுவோம், இந்த எல்லைக்குள்ளேயே நீ வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பப்பட்ட ஒரே ஆள் அவரை தான் இருப்பார்ன்னு நினைக்கிறேன். பிரதம மந்திரியை பற்றி நான் பேசணுன்னா இன்னும் நிறைய வேற ஒரு செஷன் தேவை. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன வேலை பார்த்தாங்க அப்படின்றது இந்த உலகத்துக்கே தெரியும். ஈவன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட இங்கே இருக்க பெங்களூரில் இருக்க ஒரு என்ஜினியரை துரத்தி துரத்தி இவங்க என்ன பண்ணாங்கன்றதும் எல்லாருக்கும் தெரியும். யார் போய் கூகுளில் பார்த்தாலும் அந்த வீடியோலாம் இன்றைக்கி இருக்குது, அந்த ஆடியோலாம் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை பற்றிலாம் பேசலாம், ஆனால் நாங்கள் சித்தாந்தத்தை தான் எதிர்க்கிறோம். அரசியலில் வந்து பல காரணங்களுக்காக பல பேர் மேலே கேஸ் போகிறோம்.
அதை நம்ம எதிர்பார்த்து இப்போ நானும் இருக்கேன், என் மேலேயும் கேஸுகள் வரும், அண்ணாமலை மேலேயும் கேஸுகள் வரும். இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு வயிற்றுச்சலில் பேசின விஷயம்தான். ஆனால் இது ரொம்ப சீரியஸான மேட்டர். நாங்கள் அண்ணாமலைக்கு சொல்லிக்கிற விரும்புகிற விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன சுற்றி வந்தாலும் எப்படி போட்டு பல்ட்டி அடித்தாலும் எங்களுடைய தலைவர் கேட்ட அந்த கேள்விக்கு உங்களிடம் என்ன பதில் இருக்கிறது, அதில் தான் நாங்கள் நிற்க போகிறோம். அதனால் நீங்கள் எங்களை மடைமாற்றி இந்த மாதிரி லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கையை போட்டு வண்டியை நேராக ஓட்டுறதெல்லாம் நாங்கள் ரொம்ப நாளாக பார்த்த விஷயம். ஆருத்ரா ஸ்கேமுக்கும் உங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம், இதுதான் நாங்கள் வைக்கிற கேள்வி. இதுக்கு பதில் சொல்லட்டும், சம்பந்தம் இல்லைன்னு சொல்லட்டும். ஓகே. இப்போ இதில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, குறிப்பாக தலித்துகள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்றத தொடர்ந்து பிஜேபி முன்வைக்கிறாங்க, அண்ணாமலை வந்து அதை முன்வைக்கிறாரு. தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகிவிட்டது. நீங்கள் போய் உத்தரப்பிரதேசத்தில் ஏதாவது நடந்தால் எல்லாரும் வந்து கொதிக்கிறீங்க, இங்கே நடந்தால் ஏன் யாரும் பேச மாட்டுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். இல்லை, யாருமே பேச மாட்டாங்கன்றதெல்லாம் வந்து அவர் வைக்கிற நரேட்டிவ். இந்த நடந்த இந்த கொலையை வன்மையாக கண்டிக்கிறோம், அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆளும் கட்சியும் கண்டிக்கிறது, எல்லோருமே கண்டிக்கிறோம். இதை வந்து நடந்திருக்கக்கூடாது, இது நடந்ததுக்கான முழு விஷயத்தையும் நம்ம எடுத்து இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு வி ஷுட் கோ டு த ரூட்ஸ் ஆஃப் இட். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற மற்ற க்ரைம் கிரிமினல் இன்சிடென்ட்ஸுக்கும் நம்மளுடைய ஸ்டாண்ட் அது தான் இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இதை புரிந்து கொண்டு இதற்காக முயற்சி எடுத்து இதை நிறுத்தக்கூடிய ஒரு மனதும் ஒரு அறிவும் அதை செய்யக்கூடிய ஒரு தன்மையும் முதலமைச்சருக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறோம். நாங்கள் நம்புகிறோம், அவருக்கு நாங்கள் அப்பீலாக வைக்கிறோம், இதை கூடிய சீக்கிரமே நம்ம எடுத்து பண்ணணும். ஆனால் எங்கேயுமே எந்த ஒரு 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 டெமோக்ரஸிலையுமே வந்து எல்லா தவறுகள் நடக்கும் பொழுதும் அரசியல் கட்சிகள் வெளியே வந்து அதை பேசி தான் ஆகணும். ஆனால் இவங்க வைக்கிற நரேட்டிவ் எப்படின்னா, யூபி மாதிரி ஒரு விளங்காத லா அண்ட் ஆர்டர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் தமிழ்நாடை கம்பேர் பண்ணுறது வந்து இவர் யாருக்கு இவர் அவமானத்தை கொண்டு வர்றாருன்னு தெரியல. யூபியிலலாம் இன்னும் வந்து நீங்கள் வந்து ராத்திரியில் நடந்தே போக முடியாது. ஒரு பைக் எடுத்துகிட்டு ஒரு இடத்துலேருந்து ஏ டு பி நீங்கள் போனாலே ஒரு டேஞ்சரான. ஸோ இவர் வந்து அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது இன்னைக்கு அரசாங்கமே இல்லை, அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது யோகிஜி ஆட்சி இல்லை, அங்கே பாருங்கள் எவ்வளோ ரவுடிகளை வந்து என்கவுண்டர் பண்ண. இல்லை, அங்கே வந்து ரவுடிசம் வந்து ரவுடிகள் பண்ணலை, அரசாங்கமே ரவுடிசம் பண்ணுது. இதுதான் யூபிக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். யூபியில் ரவுடிகள் வந்து அரசாங்கம் தான். இன்றைக்கி வந்து அங்கே குடியிருக்கிற இஸ்லாமியர்களின் வீட்டை 5 நிமிஷத்தை இடிக்கிறாங்க, கண்ண மூடி கண்ணத்தர்களும் இடிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து அராஜக ஆட்சிகள் செய்து கொண்டிருக்கும் ஒரு அரசாங்கத்தையும் அந்த ஸ்டேட்டோடையும் தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணுறது வந்து இது சரியான ஒரு இது இல்லை. பட் எல்லா இந்த நடக்கிற இந்த துயர சம்பவங்களாக இருக்கட்டும், இந்த கிரிமினல் இன்சிடென்ட்ஸாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் நாங்கள் கண்டிக்கிறோம். முதலமைச்சருக்கு இதை வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு ப்ரெஷராகவே எல்லாருமே எடுத்து சொல்கிறோம், இதை சரி செய்ய வேண்டும். இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் கைது செய்யப்பட்ட அந்த முதல் 8 பேரில் ஒருத்தர் வந்து திருநின்ற ஊரை சார்ந்த பாஜகவினுடைய எஸ்ஏஎஸ்டி பிரிவின் மண்டல் தலைவர் செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி கைதாக இருக்கிறாரு, ஊடகங்களில் செய்தி வந்திருக்குது அப்படின்னு அவர்கிட்ட நம்ம ரிப்போர்ட்டர் கேள்வி வைக்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை வந்து அவர் எங்கள் கட்சியிலே இல்லை, அவர் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு வந்து ஒரு பதில் சொல்கிறாரு. பட் ஆனால் அவர் அவங்களோட கட்சியில் தான் இருக்கிறாரு, இப்படி எதையுமே அட்மிட் பண்ணிக்க மாட்டுறாரு. வெளியே அந்த ஃபேக்ட் இருக்குது, ஹரீஷ் அவர் கூட நின்று எடுத்த ஃபோட்டோ, அவங்க கட்சியில் பொறுப்பில் இவங்க கையெழுத்தில் வெளிவந்த அந்த அறிக்கை எல்லாமே இருக்கிறப்ப எதையுமே அண்ணாமலை அட்மிட் பண்ண மாட்டுறாரு. பாஜக தமிழ்நாடு பாஜகவை நீங்கள் ஒரு கட்சியாக எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அதை கட்சியாலாம் பார்க்கல, அது வந்து ஒரு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு அது ஒரு கேங்கு அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கட்சி என்பது வந்து ஒரு கேங்குனா கிரிமினல் கேங்கா இருக்கலாம், கேங்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அதில் கிரிமினல்ஸாக சேர்க்கும் போது அது கிரிமினல் கேங்கை தானே மாறுது. நீங்கள் எல்லாரையுமே வந்து நீங்கள் ஒருத்தர் நீ கேட்டாங்க இதில் இருக்க ரவுடிகள் பட்டியலை உங்களால் அடிவ முடியுமான்னு, அதை விட ரவுடி அல்லாதவர் பட்டியலிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டே அப்படி பண்ணுறீங்க, ஒரு ஒரு ஊராகவும் ஒரு ஒரு பஞ்சாயத்துலேயும் போய் இங்கே யார் பெஸ்ட் ரவுடி இருக்காரோ அவங்கள கொண்டு வாங்கன்னு. உங்களோட ஃபைனல் இன்டென்ஷன் என்னென்னா, என்றைக்காவது ஒரு நாள் கலவரம்னு ஒன்று வரும், அதில் நம்ம இந்த ரவுடிஸ் எல்லாம் தேவைப்படுவாங்கன்றதுனால நீங்கள் அதை பண்ணுறீங்க ஒரு நீண்டகால நோக்கத்துக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக இது கலவரத்துக்காக செய்கிறது தான் இது எல்லாமே.
வேற எங்கேயுமே யாருமே சேர்த்துக்காத பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து நீங்க வந்து கேப்டன்னா போடுறீங்க. ஸோ அப்போ அந்த கட்சியுடைய தமிழ் இசையே சொல்றாங்க, தமிழ் இசையே சொல்றாங்க, பல பேர் சொல்றாங்க கட்சிக்குள்ள. இவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் பாஜகல கிடையாது. அட்லீஸ்ட் அதுல ஒரு இது இருந்தது. ஒரு அளவுக்கு அரசியல் சித்தாந்தம் ஒரு விளங்காத சித்தாந்தமா இருந்தாலும் இருந்தவர்கள் ஓரளவுக்கு அரசியல் நாகரிகம் தெரிந்தவர்களாக தான் இருந்தாங்க. இவங்க எப்படின்னா இந்த தெலுங்கு படம் பார்த்துட்டு வந்த குரூப் மாதிரி எனக்கு தெரியுது. அதனால இப்படிதான், அது ஒரு நாலு பேர் இப்படி மசில் மேன் இருந்தால் தான் ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியும். பணம் இருந்தாலும் எதை வேணா சம்பாரிச்சிடலாம், அப்புறம் அராஜகத்தால் எது வேணா பண்ணலாம், மீடியா வச்சு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபார்முலாக்குள்ளதான் அவங்க போறாங்க. ஆனால் தமிழக மக்களை இந்த அராஜகத்தெல்லாம் விரும்ப மாட்டாங்க. இப்போ உங்கள் கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி தான் நடக்குது, நீங்கள் அப்படி குற்றம் இருந்தால் கைது செய்யலாமே, அப்படி கைது செய்கிறத விட்டுட்டு அண்ணாமலையே இந்த கேள்வியை கேட்குறாரு, என்ன நாங்களா உள்துறை அமைச்சர், போலீஸ் எங்கள் கட்டுப்பாட்டிலையா இருக்குது, நீங்கள் வந்து எங்ககிட்ட சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி எந்த கைதுமே, அரிசா கைது பண்ணாங்க அவ்வளோதான், வேறு பெருசாக கைதுகளும் நடக்கலையா? இல்லை அதுதான் அந்த ரவுடி. இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கிற பல கைதுகளில் இருக்கிற ஆளுங்களை தோண்டி எடுத்தாலே நான் பாஜகவில் மெம்பராக இருக்கேன் இல்லைனா யாரு கூடயாவது இருக்கேன் இப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் நம்ம போய் எல்லாரையுமே வந்து பாஜகவில் இருக்கணும்லாம் கைது பண்ண முடியாது. கிரைம் நடக்கும்போது கைது பண்ணும்போது பார்த்தா அவங்க பாஜகவில் இருக்கு, இப்படி தான் வந்துட்டே இருக்குது இன்னைக்கு சிச்சுவேஷன், அப்படி தான் இருக்குது. அண்டு சோன் 420, சோன் கிரிமினல்ஸு, ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸு எல்லாரையும் இவங்க வலை போட்டு எடுத்து வைக்கிறாங்கன்றது வந்து சாதாரண விஷயமாக போச்சு இன்னைக்கு. ஸோ இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் வந்து கைது பண்ணுங்கன்னா கண்டிப்பாக கிரைம் நடக்கும்போது கைது தான் பண்ணுவாங்க, அது யாராக இருந்தாலும் கைது நடக்க தான் செய்யும். அதனால் அதனால் கைது பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட்டாக பார்க்க முடியாது. நீங்கள் வந்து முதல்ல இந்த ரவுடிஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறதை நிறுத்துங்க. தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுகிறது, அந்த வாதம் வந்து நீங்கள் என்ன கருதுறீங்க? இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்கவே எனக்கு தெரிஞ்சு தலித் மக்களுக்கு இன்னும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு சமூக நீதி கிடைக்கல. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே நான் வைக்கிறேன். சாதியை எதிர்த்து இன்னும் நம்ம போராடவே கிடையாது எங்கேயும். தமிழ்நாடுமா? அதாவது சாதி என்னும் ஒரு கட்டமைப்பு இருக்குது, அந்த கட்டமைப்பை வந்து முற்றிலும் உடைக்கிறதுக்கான முயற்சிகளெல்லாம் எங்கே பெரிய லெவலில் எங்கேயுமே எடுக்கலை. ஆன்டி பிராமினிக்கல் ஃபைட் நடந்திருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை, தமிழகத்துலேயும் நடந்திருக்கு எல்லாமே. ஆனால் காஸ்ட் அப்படின்ற அந்த அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன சாதிய கட்டமைப்பை எவ்வளோ நம்ம எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து முன்ன மாதிரி கொடுமைலாம் நடக்கலை, இந்த தீண்டாமையெல்லாம் போயிடுச்சு இப்படிலாம் சொல்லலாம், கரெக்டு, தீண்டாமை போயிடுச்சு, கூட உட்காந்து சாப்பிட்றீங்க எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் சாதியை முடிச்சிட்டிங்களான்னு கேட்டால் கிடையாது. அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி சாதி என்பது ஒரு பக்கம் எஸ்சிஎஸ்டி ஆக்டு இருக்குது, தலித்துகள் தங்கள் மீதான வன்கொடுமையிலிருந்து தங்களை பாதுகாத்துக்குள்ள இல்லை அதில் இருந்து நீதி பெறுவதற்கு ஒரு சட்டம் இருக்குது. அதே போல் மத உரிமை அப்படின்ற அடிப்படையில் காலங்காலமான ப்ராக்டிசஸ் அப்படின்னு சட்ட ரீதியாக இந்த மரபு பழக்க வழக்கம்னு இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை பயன்படுத்தியே சாதியையும் இதையும் பாதுகாக்கிற ஒரு மெத்தடும் அதில் இருக்கு இல்லையா? அதான் சொல்கிறேன், அதுதான் சாதி வந்து உடைக்கப்படவில்லைன்னு சொல்கிறேன். அதுக்கு ரொம்ப கிளியர் இண்டிகேட்டர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னது தான், என்னைக்கு நீங்கள் திருமணங்களை இன்னும் எதிர்க்கிறீங்களோ அன்னைக்கும் சாதி உங்க மனசுல இருக்குன்னு அர்த்தம். திருமணம் தான் சாதி, மற்றதெல்லாம் கூட உட்காந்து சாப்பிட்றது சாப்பாடு சாப்பிட்றதுலாம் சாதி கிடையாது. அண்ணல் அம்பேத்கரோட வேர்ட்ஸை கோட் பண்ணணும்னா, இட் இஸ் அ சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் எண்டோகமி ஓவர் அன் எக்ஸோகமஸ் சொசைட்டி. திருமணங்களை எல்லா பக்கமும் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயத்தின் மீது இந்த குழுக்குள்ளதான் திருமணம் பண்ணணும்னு ஒரு சட்டம் எப்போ உருவாச்சோ அப்போதான் சாதி உருவாச்சுன்றது அண்ணல் அம்பேத்கருடைய இன்னைக்கு என் கேள்வி. அதுதான் இப்போ எனக்கு ஒரு இதில் ஒரு துணை கேள்வி தான், இதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிடுங்க. இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க வந்து சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க ஒரு நான் பிராமின் தலித்தோ இல்லை தலித்தோ நான் பிராமினோ எப்படியோ அந்த கல்யாணம் வந்து நடக்குது, அதில் யார் வந்து மேலே இருக்கிறாங்களோ அந்த சாதியோட தானே மேரேஜ் பண்ணிக்கிறவங்க போய் சேர்ந்துக்கிறாங்க. இல்லை அப்படி கிடையாது, அப்படி அப்படி தானே இருக்கு அது. இல்ல இல்ல அப்படி ஒரு எண்ணம் பிசி எம்பிசி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படி இல்ல இல்ல பிசி அதால இல்ல இல்ல அதான் சொல்றேனே, அந்த அந்த சமுதாய கம்பல்ஷனால அவங்க வந்து அந்த சாதியோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்களே தவிர அவங்க சாதியை முறித்து தான் வராங்க. அவங்கள நீங்க வந்து வாழ விட்டீங்கன்னா அவங்க சாதியை முறிச்சுட்டே வாழ்வாங்க. என்னைக்கு இப்போ சாதியில பெரிய பிரச்சனை என்னன்னாங்க, எக்ஸிட் ரூட் கிடையாது.
வேற ஹைரார்க்கிலலாம் எக்ஸிட் ரூட் உண்டு, கிளாஸ்ல உண்டு, மதத்துல உண்டு, எல்லாத்துலயுமே நீங்க வெளியே போயிடலாம். ஆனா சாதியில இருந்து வெளியே போக முடியாது. அந்த வெளியே போகாம அந்த கதவை யார் பூட்டி வச்சிருக்கான்னு கேட்டா திருமணங்கள்ல நிறுத்தி தான் பூட்டி வைப்பாங்க. பெண்களை அடிமைப்படுத்தி தான் சாதியை வளர்க்க முடியும். இன்ஃபேக்ட் சாதியை முதல் எதிர்க்க வேண்டியவர்கள் பெண்கள் தான், ஏன்னா அவர்களே தான் ஒரு வெசலா வச்சு சாதி முன்னாடி போகுது. அதனால சாதியோட முழு வலியும் தாங்கக்கூடியது தலித் சமுதாயம் தான். ஏன்னா அந்த கிரேடட் ஹைரார்க்கியில கீழே இருக்கிறது அவங்க தான். இல்லை இப்போ அந்த கிரேட்லையுமே பிரச்சனை இருக்கு இல்லையா? இப்போ இப்போ தமிழ்நாட்டுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா தேவேந்திர குல வேளாளர், பறையர் சமூக மக்கள், அடுத்து வந்து அருந்ததியர் சமூக மக்கள். இப்போ சமீபத்தில் மதுரையில் நடந்த ஒரு படுகொலை, ஒரு அழகேந்திரன் அப்படின்ற ஒரு இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். யாராலன்னா இந்த தேவேந்திர குல வேளாளர் ஒரு ஃபேமிலியால் அந்த பொண்ணை லவ் பண்ணதுனால அப்படி வெட்டி கொள்றாங்க. இப்போ அது அது தனியாக அப்படி இல்லையே, அது மட்டும் ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக இல்லையே, அங்கேயும் ஒரு கிரேடட் இன்இக்வாலிட்டி தானே இருக்கு. அதுதான் சொல்கிறேன், அதனால தான் நான் வந்து தலித் பிராமின்னு பேசாமல் சாதின்னு பேசுகிறேன். ஓகே, அது எல்லார் மனசுலையும் இருக்கு, அது ஒரு தலித்து மனசுலையும் இருக்கலாம். பறையர்களை ஆதி திராவிடர்களை பார்த்து இப்போ பல்லர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் அந்த சாதிய மனப்பான்மையோடு இருக்கலாம், அருந்ததியர்களை பார்த்து இவங்களும் இருக்கலாம். அந்த சாதியை தான் நம்ம எடுக்கலைன்னு தான் நான் சொல்கிறேன். அதனால வந்து இவர்கள் தான் இல்லை. இப்போ இது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் போதுமானதா உங்களுக்கு? நீங்கள் ஏதாவது ஒரு திட்டம் நீங்கள் வந்து சாதிய கட்டமைப்பை இருக்கு இல்லைன்னு சொல்லலை. இப்போ கலப்பு திருமணங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம், எல்லா விஷயமும் பண்ணியிருக்கோம், சமத்துவம். ஆனால் சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சாதியை பெருமையாக பேசிதான் தெரியும். ஆனால் ஒரு ஒரு தலித்தை இழிவாக பேசுறதோ அதெல்லாம் நிறுத்தியாச்சு, அதெல்லாம் நிறுத்தியாச்சு. ஆனால் இன்றைக்கும் சாதியை ஒரு பெருமையாக பேசிட்டு தான் நமக்கு தெரியும். எங்கள் குரூப்புங்க இது, நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அதை பெருமையாக கூட ஒத்துக்கிறோம். இவங்களுக்கு இந்த இடம் இப்படி தாங்க, இவங்க இப்படி தாங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம பெருமையாக தான் சொல்கிறோம். அதனால் அண்ணல் அம்பேத்கருடைய சண்டை அங்கே தான் இருந்தது. அம்பேத்கருடைய சண்டை வெறும் பிராமினை மட்டும் எதிர்த்து இல்லை, சாதிய கட்டமைப்பு. அது அங்கே இறங்குறது, அங்கேருந்து இறங்குறதுனால பெரியாரும் அதான் அடிப்படையிலே சொல்கிறாரு, பறையர் பட்டம் இது சூத்திரன்னு பட்டம் ஒழியும்னா நீ இன்னொருத்தரை பார்த்து பறையர் அப்படின்னு சொல்கிற அந்த இதை ஒழிச்சுக்கிட்டீங்கன்னா இது ஒழியும். கரெக்ட் கரெக்ட். அதுக்கு தான் நம்ம வந்து இன்னும் கூட ஜாதியுடைய விஷயங்களை புரிய வைக்கணும், அது எவ்வளோ மோசமானது. அந்த 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 இப்போ சப்போஸ் என்னுடைய ஜாதியை பற்றி, சரி எங்கள் ஊர் கோயிலுங்க இது, இது எங்கள் சாதி கோயில் தான் நான் சொல்லும்பொழுது நீங்கள் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணாத மாதிரி உங்களுக்கு தோணும். இது எங்கள் குரூப் தான், நான் புரிவு கூட இருக்கோம், என்ன பிரச்சனை, யாரையுமே நாங்கள் தப்பாக நினைக்கல, நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த சாதி வளரும்போது அந்த சாதிய கட்டமைப்போட வழி எங்கே போகுதுன்னா தலித் சமுதாயம் மேலே தான் போகும். அதனால அந்த கடைசியில் இருக்க அந்த சமுதாயம் தான் வந்து அந்த வழியை தாங்கும், அதுக்கு எல்லா வயலன்ஸையும் தாங்கும். இப்போ இதில் எனக்கு ஒரு ஒரு சின்ன கேள்வி, இப்போ தொடர்ந்து ஒரு படுகொலை, ஒரு பிரச்சனை, ரெண்டு சமூகங்களுக்கு இடையே மோதல் வர்றப்ப அப்போ தான் இது இதை வந்து தீவிரமாக ஒரு பாதிப்பு வழியிலிருந்து பேசுகிறோமே ஒழிய மற்ற நேரங்களில் வந்து பேசாமல் விடுவதனுடைய விளைவு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. ஆமாம் ஆமாம், அப்படியே போகிற மற்ற நேரம் வந்து எல்லாரும் குளோரிஃபை பண்ணுறோம். ஆமாம், எல்லாருமே குளோரிஃபை பண்ணுறோம். உங்கள் கூத்திரம் என்னங்க, உங்கள் சாதி என்னங்கன்னு சொல்லி தான் நம்ம ஒரு அபிஷேகமே பண்ணுறோம். சாதி சாதி சங்கங்களை வச்சுக்கிறோம், சாதி சங்கங்களுக்கான கூட்டு இப்போ கல்யாண மண்டபங்களை வச்சுக்கிறோம். இதெல்லாம் சாதி தானே, இது எப்படி உங்களுக்கு சாதி இல்லாமல்? ஜாதி என்ன பண்ணுன்னா கடைசி வரைக்கும் சசிகாந்தியும் கரிகாலனையும் ஒருத்தர் ஒருத்தர் நீங்களே பண்ணக்கூடாது. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டாலும் நான் மனசில் ஒன்று வச்சுருப்பேன், கரிகால நாலு நாளைக்கு குளிக்க மாட்டேன்னு நான் நினச்சிருப்பேன். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணோம், வருஷ கணக்கில் மெயின்டைன் பண்ணோம். நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா தானே தெரியும் கரிகாலன் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குளிக்கிறாருன்னு. அது எனக்கு, நான் உங்கள் வீட்டுக்கு வராத வரைக்கும் எனக்கு அந்த வீட்டுக்கு வர்றது எப்போ நடக்கும்னா அது திருமணங்கள் மூலமாக தான் நடக்கும், அந்த எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தான் நடக்கும். அது வந்து இல்லாத போது, அந்த எனக்கு உங்கள் மேலே ஒரு சிம்பத்தியே வராத இருக்கும் பொழுது, உங்களோட நான் கனெக்டே பண்ணாத விடும்பொழுது எப்படி ஒரு சமுதாயம் வந்து ஒன்றா வாழும்? ஒரு மித்திக்கலாக தான் நம்ம ஒன்றா வாழ்கிறோமே தவிர. இல்லை இப்போ இன்னமுமே இப்போ நான் நடைமுறையில் பார்க்கறது, இப்போ குருமூர்த்தி இருக்காரு, காடுவெட்டி குருவினுடைய மகன் இருக்கிறாரு, அனல் கனல் அரசன் நினைக்கிறேன் அவர் பேர், அவரை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு, நடத்தி நம்ம சாதியை காப்பாற்றுவதற்கு குருமூர்த்தி இருக்கிறார், ஐயா வழியில் நாம் திரளுவோம் அப்படின்னு அவர் பேசுறாரு. ஸோ இப்படி தானே வந்து இது ஆப்ரேட் ஆகுது. கரெக்ட். அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து இது ஒரு நான் தலித் ஒரு தலித் இஷ்யூ அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? அப்படி நான் பார்க்கல. நான் வந்து ஜாதி என்னும் மனப்பான்மையை தான் பாக்குறேன்.
இது எங்க குரூப்பு, நாங்க ஒரு அமைதியான ஜாதி அப்படின்னு சொல்றோம்னா ஜாதியை தான் வளர்க்குறான்ற. எதுக்குமே சண்டைக்கே போகாத நிறைய ஜாதிகள் இருக்காங்க, ஆனா அவங்களும் ஜாதியை வளர்க்குற ஆட்கள் தான். ஓகே, எங்க ஜாதியெல்லாம் அமைதியான ஜாதி அப்படின்னு அப்படி சொல்றதும் ஜாதி தான், பயங்கரமான ஜாதியவாதம் அது. அதனால என்ன ஆகும்னா, நீங்க வெளியவே அந்த 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 மிக்சிங்கே ஆகாத சொசைட்டியில ஒருத்தன மேல நமக்கு ஒரு சிம்பத்தியே வராது. சிம்பத்தி வரும், நம்ம ஜாதிக்குள்ள மட்டும்தான் வரும். உதவி செய்யணும்னு நினைப்போம், நம்ம ஜாதிகாரன் தான் உதவி செய்யணும்னு நினைப்போம். அப்போ நீங்க வந்து தமிழ்நாடுன்னு பேசுறோம், தமிழர்கள்னு பேசுறோம், அது ஒரு அந்த ஒரு சென்டிமெண்ட்டே இல்லாம போயிடும். இந்தியர்கள்னு பேசுறோம், சென்டிமெண்ட்டே இல்லாம போயிடும், ஏன் ஜாதிக்காரன் மட்டும்தான். அதனாலதான் சொல்றேன், இந்தியாவை இன்னும் ஆட்கொள்வது சாதி தான். பிஜேபி ஏன் பப்பு இங்கே வேக மாட்டேங்குதுன்னா அது ஒரு காரணம் அது கூட. ஏன்னா அவங்க பண்ணுற அந்த ஓவரால் லாஜிக் இங்கே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் வந்து சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்தியா அதாவது மெஜாரிட்டேரியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம், இந்த பெரும்பான்மைத்துவம் பேசுகிற நாடுகள் இந்த உலகத்தில் பலது உண்டு. அந்த பெரும்பான்மைத்துவம் பேசும் நாடுகள் எல்லாமே வந்து பெரும்பான்மையினருக்கு ஒரு ஒரு அட்வான்டேஜ் கொடுப்பாங்க, அந்த சிறுபான்மையை ஒரு கீழே தள்ளுவாங்க. இப்படி தான் நடக்கும். இந்தியாவில் மட்டும்தான் இதில் கூட ஒரு 420 லாஜிக் பண்ணுறாங்க பிஜேபி. இவங்க பண்ணுற பெரும்பான்மை, அந்த பெரும்பான்மைக்காக இவங்க பேசுகிறாங்களோ, அந்த பெரும்பான்மையை அமுக்கிறது தான் இவங்க வேலையே. ஏன்னா இல்லை, இது நல்ல உதாரணம் இல்லையா? ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ரிசர்வேஷன் கொடுக்க போகிறோம். ஏன் நீ நீ எதிர்க்கிற சாதிவாரி கணக்கெடுப்பில் அனுபவி பெரிய அதிர்ச்சி என்னன்னா, இந்த தேர்தலில் அதுதான் ஏன் பெரும்பான்மை இந்துக்காக பேசுறன்ற, அந்த பெரும்பான்மை இந்துக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறன்னு ராகுல் சொல்றாரு, ஆனா அதுக்கு எதிராக பேசுறதையே ஒரு தேர்தல் அஜெண்டாவா மாத்தி. அப்போ உங்களுடைய கொள்கையே ஒரு அதுக்குள்ளேயே ஒரு 420 வேலை வச்சு நீங்க பண்ணும்பொழுது நீங்க எப்படிப்பட்ட 420களா இருப்பீங்கன்றதுதான் கேள்வி. கொள்கைக்கே இவங்க சரியா இல்லையே. அதனால முதல்ல இதுல வந்து விழித்தெழ வேண்டியது யாருன்னா, இந்த இந்து சமுதாயம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வரப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர், தலித் சமுதாயம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஈவன் சில அட்வான்டேஜ் இல்லாத சில ஃபார்வர்ட் காஸ்ட்லாம் கூட இருக்காங்க, இவங்க எல்லாரும் தான் இதை வந்து கொஞ்சம் பார்த்து விழிப்பா இருக்கணும். இவங்க பண்ணுற லாஜிக்கை வந்து பவரை எடுக்கிறதுக்கு தான். இன்னைக்கு அவங்க முஸ்லீமாக காட்டுறது எதுக்குன்னா, அப்போ தான் நீங்கள்லாம் சேர்ந்து எனக்கு மைலாப்பூரில் பிராமின் ஃபண்டு ஒரு 500 கோடியை பிஜேபி அதுலேயும் கையை வச்சுட்டாங்க. ஆமாம், அது அந்த மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்ட் பற்றி சொன்னாங்க. இது அடுத்து இந்த இந்த இன்டர்வியூ மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதை வந்து அடுத்து அண்ணாமலை இதை பற்றி பேசணும். உடனே என் மேலே தனிநபர் தாக்குதல் ஆரம்பிப்பார். சார், இப்போ இதில் நான் ஒரு தலித் சமூகத்திலிருந்து வருகிறேன், தலித் இயக்கத்திலிருந்து வருகிறேன், அதனால தான் என்னை வந்து ஒரு ரவுடி அப்படின்னு பிராண்ட் பண்ணணும்னு அண்ணாமலை நடந்துகிறாரு அப்படின்னு செல்வப்பெருந்தகை சொல்கிறாரு. அது அந்த வாதம் வந்து சரியா? சரியான வாதம். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அது ஒரு 2 மாநில தலைவர்களுக்குள் தேசிய கட்சியின் மாநில தலைவர் அப்படி இல்லையே, அந்த மாதிரி பேசலையே அவர். அந்த மாதிரி ஒரு அவர் பேசும்போது அந்த பாடி லாங்குவேஜை பாருங்கள், அவர் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணார். அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி வருதுன்னா, ஒரு ஒரு சாதி அகங்காரத்துலேருந்து வருதை தான் நான் பார்க்குறேன். இப்போ அண்ணாமலை என்ன வேணால் படத்தை போடலாம், நான் ஒரு விவசாயி அப்படின்லாம், அவர் ஒரு பண்ணையார் ஆக்சுவலாக. அந்த அந்த வர்க்கமும் சாதிய இதுவும் சேர்ந்து கலந்த கலவை அது. 76 ஏக்கர் அதான், 76 ஏக்கர் விவசாயினா ரொம்ப பாவமான விவசாயி தான். அவங்க வீட்டில் எத்தனை பேர் பண்ணையில் வேலை செய்கிறாங்க, அவங்க கூட நான் உட்காந்து சாப்பிடுவேன். அவங்க கூட அவங்க தான் என்ன வளர்த்தாங்க, அவங்க வந்து அருந்து தேர் சாதின்னு சொல்றதெல்லாம் வந்து அவருக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா எங்க பார்வையில வந்து அந்த சாதிய ஆதிக்கமும் அகங்காரமும், வர்க்கத்தின் அகங்காரமும் சாதியும் ஃபியூடலிசமும் கலந்த கலவை அது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வந்தது தான் அந்த வார்த்தை. அதனால அவர் வந்து அந்த வார்த்தைக்காக மன்னிப்பு கேட்பது நல்லது. அவர் மேல வழக்கு தொடுப்போம், அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பாமல் விடமாட்டோம் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதுலேயும் காங்கிரஸ் உறுதியாக நிற்க போகுதா? நான் காங்கிரஸ்க்காக நான் இன்னைக்கு பேச முடியாது, ஏன்னா நான் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன், இதை காங்கிரஸ் பார்ட்டி வந்து ரொம்ப சீரியஸாக இதை நாங்கள் வியூ பண்ணுறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டின் ஆதிக்குடி, அதுக்கு வந்து மிகவும் மரியாதை. எங்களுடைய இந்த நேஷனல் தலைவரும் ஒரு 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 ஆதிக்குடியை சார்ந்தவர் தான், அதில் நாங்கள் ரொம்ப பெருமை கொள்கிறோம். அதனால் நீங்கள் இந்த வார்த்தைகளெல்லாம் விடுவது வந்து நாங்கள் அவ்வளோ சாதாரணமாக இதை எடுத்துக்க போவது கிடையாது. கண்டிப்பாக இதற்கான கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகே சார், இவ்வளவு நேரம் எங்களுடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி கிடையாது.